طلع البدر علينا من فنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم. கண்ணியமிக்க மொமினின்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பிறந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கலாம். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கலாம். கண்ணியமிக்க மொமினீன்களே, உலக வாழ்க்கையினுடைய ஆதாரமே கருணையும் அன்பும் தான். உலக வாழ்க்கையினுடைய ஆதாரமே கருணையும் அன்பும் தான். அந்த அன்பை விடுத்து அதற்கு நேர் மாற்றமாக வெறுப்பை ஊட்டக்கூடிய காரியங்கள் தான் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் நட்பிலேயும் குடும்பங்களிலேயும் சமூகத்திலேயும் அதே போல மத ரீதியான காரியங்களிலேயும் எல்லாவற்றிலும் ஏற்படக்கூடிய பிளவுகளுக்கும் துவேஷங்களுக்கும் வெறித்தனத்திற்கும் உண்டான அடிப்படை காரணமே வெறியை ஊட்டுவது, வெறுப்பை ஊட்டுவது. வெறுப்பை ஊட்டினால் அது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் பகைமையை உண்டாக்கிவிடும். குடும்ப வாழ்க்கையிலும் சமூக ரீதியான வாழ்க்கையிலும் மத ரீதியான வாழ்க்கையிலேயும். கண்ணியமானவர்களே, குடும்பங்களில் பேசப்படக்கூடிய சில பேச்சுக்கள் இருவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து அதை வளர்த்து விடக்கூடிய அந்த வெறுப்பை வளர்த்து விடக்கூடிய காரியங்கள் எதுன்னு சொன்னா பேசப்படக்கூடிய பேச்சுக்கள். சாதாரணமா நம்ம பேசி விட்டு விடுவோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது தலக்கவுனஹு பி அர்சினத்திக்கும் வத்தகூலூன பி அஃவாஹிக்கும் மலைசலக்கும் பிஹி இல்மன் வத்தஹ்சபூன வஈனா. நீங்கள் உங்களுடைய நாவினால் பேசி விடுகிறீர்கள், எதை பற்றி உங்களுக்கு சரியான அறிவில்லையோ தெளிவில்லையோ அதை பற்றி, ஆனால் வத்தஹ்சபூனஹு ஹையினா அது ரொம்ப லேசு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஓஹோ இந்த அல்லாஹ் அதீம், அல்லாஹ்விடத்தில் அது பெரும்பாவம். பகைமையை உண்டாக்குவதற்கு, பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு, குடும்ப தகராறுகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த பேச்சுக்கள் பின்பலமாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லக்கூடிய பல செய்திகள் சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு காலம் வரும், சமுதாயத்தினுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய அவர்கள் இந்த சமூகத்தினுடைய முன்னோர்களான நன்மக்களை அவர்களை பழித்தும் இழித்தும் பேசுவார்கள். அப்படி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு வெறுப்பை உண்டாக்கின்ற காரணத்தினால் சஹாபிகளை பற்றி உண்டான கண்ணியம், நம்முடைய முன்னோர்களை பற்றி உண்டான கண்ணியம், இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்களுடைய கண்ணியம், தங்களுடைய அற்புதமான எழுத்துக்களால் தப்சீர்களால் அதனுடைய விரிவுரைகளால் ஹதீஸ்களால் அதை சேகரிப்பதால் மார்க்கத்தினுடைய சட்ட வல்லுநர்களை உண்டாக்கின்ற காரணத்தினாலே அதன் அடிப்படையில் அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு
அந்த முன்னோர்களை பற்றி உண்டான கண்ணியம் எடுக்கப்பட்டு வெறுப்பு என்பது உண்டாகிவிடும். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எல்லா விதமான இழிவிற்கும் காரணமே வெறுப்பை பரப்புவதுதான். ஏன் வெறுப்பை பரப்புகிறார்கள்? அதனுடைய அடிப்படை நான் நல்லவன், மற்றவர்கள் கெட்டவர்கள் என்ற எண்ணம் தான். நான் நல்லவன், பரிசுத்தமானவன் என்பதை போல் உள்ள எண்ணம், நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை என்பது இல்லாத நிலை. நான் யார், நான் செய்வது சரிதானா, என்னை பற்றி நான் கேள்வி கேட்பதற்குண்டான ஒரு நிலையை இல்லாமல், நான் நல்லவன் மற்றவர்கள் கெட்டவர்கள் என்ற ஒரு இந்த ஒரு நிலைதான் பிறரின் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்குண்டான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, இதையெல்லாம் இது போலவே அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலே, ஆட்சி இருக்கிற காரணத்தினாலே வெறுப்பை விதைப்போர் சாதாரணமானவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய மத்தியிலே ஆட்சியிலே உள்ளவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில மாநிலங்களிலே உள்ளவர்கள், இந்த கன்வார் யாத்திரை என்ற பெயரால் இன்று உலகத்தில் எப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது! அந்த யாத்திரை இந்துக்கள் அவர்கள் கங்கை நீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் சில பகுதிகளுக்கு செல்வார்கள். அப்படி செல்வதிலே இந்த ஊபியும் அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலமும் அதிலே முன்னிலை வகிக்கிறது. எந்தெந்த பாதைகளில் எல்லாம் இந்த கன்வார் யாத்திரை செல்கிறதோ அந்த பகுதியிலே கடை வைத்திருப்போர் தங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்க வேண்டும். முஸ்லிம் பெயர்கள் அது முழுமையாக எழுதி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பெரிய எழுத்துக்களிலே அங்கே யார் யார் பணி செய்கிறார்கள், யார் வேலை செய்கிறார்கள், அவர்களுடைய பெயரும் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். நோக்கம் என்ன? இது உச்ச நீதிமன்றம் கண்டித்தாலும் கூட ஆட்சியாளர்களுடைய துணை இருக்கிற காரணத்தினாலே, அந்த பகுதியினுடைய ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் இருக்கிற காரணத்தினால் அப்படி எழுதி வைக்கப்பட்டு, எங்க பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வியாபாரிகள் அல்லது முஸ்லிம்கள் தனித்து காட்டப்பட்டு அவருடைய வியாபாரங்கள் ஒடுக்கப்படுவதற்கும் அது சீரழிக்கப்படுவதற்கும் உண்டான ஒரு காரணமாக இந்த வெறுப்பினுடைய பிரச்சாரமும் இந்த வெறுப்பினுடைய தன்மையும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களை, மக்களுக்கு மத்தியிலே துவேஷம் உண்டாகுவதற்கும், சண்டைகள் உண்டாகுவதற்கும், கோபதாபங்கள் ஏற்படுவதற்கும், மனக்குரோதங்கள் ஏற்படுவதற்கும் இது காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்திலே இந்த வெறுப்பை ஊட்டுவதுதான் எல்லா விதமான துவேஷத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்ப ரீதியிலும் சரி, சமூக அளவிலையும் சரி, மத நிலைகளிலேயும் சரி, வெறுப்பை ஊட்டுவது என்பது இருக்கிறதே. அருமையானவர்களே, இதுதான் ஷைத்தானுடைய உத்தி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னமா யுரீது ஷைத்தானு, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூக்கியா பைனக்கும் அல் அதாவத வல் பக்தா, உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஊட்டுவதையும் கோபத்தை மூட்டுவதையும் தான் ஷைத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய திட்டமும் அவனுடைய உத்தியும் அதுதான். வெறுப்பு உண்டானால் அதனால் உண்டாகக்கூடிய காரியங்கள் ஏராளமானது, அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் கடுமையானது. அதனால் தான் இணக்கத்திற்கான வழியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது, நோன்பை விட, தொழுகையை விட, சதக்காவை விட, ஹஜ்ஜை விட சிறந்த ஒரு அமலை செலுத்தி வரட்டுமான்னு கேட்டான். சந்தாசன் அப்படி என்ன அமல் இருக்கிறது? நபிலான தொழுகைகளை விட, நோன்பை விட, சதக்காக்களை விட சிறந்த அமல் என்னவென்று கேட்ட பொழுது, உங்களுக்கு மத்தியில் இணக்கம் என்று சொன்னார். உங்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவதற்கிறதே இஸ்லாமுல் பைன், உங்களுக்கு மத்தியில் இணக்கமான ஒரு சூழலை உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு கருணை அன்பின் அடிப்படையில் உண்டான வாழ்க்கை இருக்கிறதே, இதையெல்லாம் விட சிறந்தது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். உண்மையானவர்களை சொல்லா சொன்னார்கள், தப்ப இலைக்கும் தாவுல் உமம், தப்ப இலைக்கும் தாவுல் உமமி கபலக்கும், உங்கள் முன்னால் உள்ள சமுதாயத்தினுடைய சில நோய்கள் உங்களுக்கும் அப்படியே பரவி கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக அல் ஹசது வல் பக்தா, பொறாமையும் பகைமை உணர்வும் என்று சொன்னார். முன்னால் உள்ள சமுதாயத்திலும் இருந்தது, அவருடைய நஷ்டத்திற்கும் அவருடைய பல்வேறு விதமான அழிவிற்கும் அது காரணமாக இருந்தது. அந்த வியாதி இந்த சமூகத்திலும் தொடர்கிறது. சல்லா செல்லம் சொன்னார்கள், யாரிடத்திலே இந்த பகைமை உணர்வு இருக்கிறதோ, யாரிடத்தில் இந்த பொறாமை உணர்வு இருக்கிறதோ, ஹியல் ஹாலிகா, அது அப்படியே மழித்து விடும், இல்லாமல் ஆக்கிவிடும். தலைமுடியில் எடுக்கிறதுக்கு ஹல்க்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே மழித்து விடும் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்லாங்க, சொன்னார்கள், லா அகூலு தஹலிக்கு ஷஅர், உங்களுடைய முடியை அழித்து விடும், அதை அழித்து விடும், அது இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லவில்லை. வலாக்கின் தஹலிக்கு தீன், இந்த தீனை அழித்து விடும் என்று சொன்ன. பகைமை என்பது இருக்கிறதே வெளிப்படையா ஒன்று தெரிந்தாலும் கூட அது இந்த தீனுடைய அழிவிற்கு காரணம். பகைமை இருக்கும் பொழுது ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டார்களே, ஒரு சலாம் கிடையாது, ஒரு புன்னகை கிடையாது.
வெறுப்பும் குரோத பார்வையும் தானே இருக்கிறது. இது அந்த தீனுடைய அழிவிற்கு காரணம் சல்லா செல்லம் சொல்கிறார். தீனுடைய அழிவிற்கு காரணமா அமைந்திருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வெறுப்பை பரப்புவோர் சொற்களால் செயல்களால் அணுகுமுறைகளால் வெறுப்பை உண்டாக்குவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள். அவர்கள் இந்த தீனுடைய விரோதிகள், இந்த தீனுக்கு எதிரான செயல்பாட்டிற்குரியவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. யார் இந்த உலகத்தில் வெறுப்பை விதைக்கிறார்களோ வரலாற்றில் அவர்கள் ஒரு காலமும் வெற்றி பெற்றதில்லை. யாராக இருந்தாலும் சரி, சோலினியாக இருந்தாலும் ஹிட்லராக இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய பெரிய பெரியவர்கள் என்று வரலாற்றிலே அன்றைய காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள் இழி நிலையில் அவருடைய இழி நிலையில் ஆனார்கள். இழி நிலையில் அவருடைய மரணமும் வந்தது. எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் அன்பை பரப்பக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக, இணக்கமான ஒரு சூழலை உண்டாக்கக்கூடியவர்களாக நாம் அமைந்திருக்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வை பரப்புகிறார்கள்? அருமையானவர்களே, இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த உண்மையான தத்துவ நிலைகள் என்பது இருக்கிறதே, இது வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து அதை பார்த்துத்தான் திகைத்து போய் நிற்கிறார். ஒரு ஆள் ஷஹாதத்து கலிமா சொல்லிட்டாருன்னு சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால், ஈமான் கொண்ட காரணத்தினாலே இனம் நிறம் மொழி தேசம் எல்லாவற்றையும் கடந்து அவன் சகோதரனாக மாறிவிடுகிறான். சஃபிலே அணிவகுத்து நிற்கிறான். மொழியின் காரணத்தினால் பிரிவதில்லை, நிறத்தின் காரணத்தினால் பிரிவதில்லை, வேறு நாட்டின் காரணத்தினால் பிரிவதில்லை, சகோதரனாக ஆக்கப்படுகிறான். இது உலகத்தில் அதிசயிக்க நமக்கு சாதாரணமான நிகழ்ச்சி இது, நாம் சாதாரணமாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஷஹாதத்து சொல்லிவிட்ட காரணத்தினால் ஒரு மொழி கடந்து இனம் கடந்து நாடு கடந்து தேசத்தை எல்லாம் கடந்து சகோதரர்களாக ஆகிவிடக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கிறதே, எதிரிகளுடைய உள்ளத்தில் ஆபத்தை உண்டாக்கக்கூடிய, அவருடைய உள்ளத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அருமையானவர்களை வெறுப்புணர்வு உண்டாக்கக்கூடிய காரியங்களுக்கு இது பிரதானம் அவர்களுக்கு. அதே போல மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மதம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் துணியான எதுவுமே இல்லை. வாழ்வினுடைய எந்த நிலைகளானாலும் சரி, இந்த உலகத்திற்கே சவால் விட்டு சொல்லலாம். இந்த காரியத்திற்கு மார்க்கம் என்ன வழி சொல்கிறது, அது எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நிலையிலே உள்ள காரியமாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டா அது உட்பட, இன்றைய நவீன காலகட்டத்தில் ஏற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, கேள்வி பண்ணாங்க அதில் சல்மான் பாரசிய, உங்க நபி அவர்கள் ஒண்ணுக்கு போறது எப்படி பாத்ரூம் போறது இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாருன்னு சொன்னாங்க. எதை அவர்கள் குறையாக சொன்னார்களோ அதில் செய்தா சல்மான் பாரசி ரதியல்லாஹு சொன்னார், அதுதான் நிறைவானது. எங்க நபி அவர்கள் அது விஷயத்தில் வலது கை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, இடது கை கொண்டு சுத்தம் செய்யுங்கள், அதை போல் நீங்கள் தேதா பிடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் தண்ணீரை உறிஞ்சுவதாக இருக்க வேண்டும், விட்டைகளையோ எலும்புகளையோ இதுபோலுள்ள பொருள்களை பயன்படுத்தக்கூடாது, கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களையும் சொல்லி தருகிறார். இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புன்னு சொன்னார். அருமையானவர்களே, சகாதத்து சொல்கிற காரணத்தினாலே சகோதரனாக ஆகிவிடக்கூடிய உயர்ந்த தன்மை, அதே போல மார்க்கத்தினுடைய எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை, எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை, பிற மதங்களில் இல்லாத இந்த தன்மைகளை பார்த்தவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட குரோதத்தினாலே இஸ்லாத்தின் மீது வெறுப்புணர்வை உண்டாக்க பார்க்கிறார். அதே போல மார்க்கத்தை பொறுத்தவரையிலே யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. மார்க்கத்தினுடைய அடிப்படையான தன்மைகள் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. உண்மையானவர்களை, வரலாற்றிலே வருகிறது ஹிஜ்ரி 15 பைத்துல் முக்கத்தஸிலே அங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்சியாளர் நேரடியாக எங்களிடத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் நாங்கள் சமாதானத்திற்கு வருவோம். இன்னும் சொல்ல போனால் பைத்துல் முக்கத்தஸினுடைய சாவியை கூட ஒப்படைக்க தயார் அப்படின்னு சொன்னார். ஆட்சியாளராக இருந்த அதற்கு உமர் பின் கத்தாப் அவர்களிடத்திலே இந்த கடிதம் தான் கிடைத்தது. பதில் போட்டு விட்டு இவர்கள் அங்கே முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார். நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு வாகனத்திலே ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்து செல்கிறார். தன்னுடைய அடிமை சாலிம் அவர்களை உடன் அழைத்துக் கொண்டார்கள். ஒப்பந்தம் கொஞ்ச நேரம் ஒட்டகத்துல நீங்க இருக்கணும்,
அப்புறம் நான் கீழே நடந்து வருவேன், அப்புறம் நீங்கள் மேலே ஏறி பயணம் செய்ய வேண்டும், இந்த அப்புறம் நீங்க இறங்கிக்கிறணும். இப்படி மாறி மாறி பயணம் செய்வோம், ஒட்டகம் களைத்து விடாமல் இருப்பதற்கும் நமக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும் என்பதற்காக சொன்னார். நடந்தபடி வந்துகிட்டு இருந்தாங்க. பைத்துல் முக்கத்தஸருடைய நெருக்கத்தில் வந்த உடனே அங்க இருந்த செய்தினா அபு தர்தா ரதியல்லாஹ், செய்தினா அபு உபைதா ரதியல்லாஹ் சொன்னார்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், உங்களை எதிர்பார்த்து ஆட்சியாளரை எதிர்பார்த்து பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நீங்கள் மாத்திரம் அதனை பயணம் செய்து செல்லுங்கள், மற்றவரை உன்னால் வழிநடத்தி செல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் ஆகுங்கள், உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது அதற்கு செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃஅஸ்ஸன அல்லாஹ் பில் இஸ்லாம், இந்த உலகத்தில் நாம் மிக மட்டவர்களானவர்களாக இருந்தோம், மிக அற்பர்களாக இருந்தோம், அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை கொண்டு நமக்கு கண்ணியத்தை தந்தான், வழிமுறைகளை விட்டுவிட்டு இதை கொண்டுதான் கண்ணியம், அதை கொண்டுதான் கண்ணியம் என்று நாம் கண்ணியத்தை வேறு வேறு வழிகளில் தேட ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவார் என்று சொன்னார். எனவே யாருக்காகவும் ஒரு காரியத்திற்கு நியாயத்திற்கு மாற்றமாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லை என்பதை மார்க்கத்தினுடைய அடிப்படை. இதை பார்த்து இதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே விஷவித்துக்களை உருவாக்குவதை போல நம்முடைய மதங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லையே, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதே, எல்லாவற்றிற்கும் உண்டான வழிகாட்டுதல் இல்லையே, பலருக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதே என்ற ஒரு நிலைதான் இப்படிப்பட்ட பரிசுத்தமான இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் வெறுப்பை உண்டாக்குகிறார். உண்மையானவர்களே, உலகத்தில் இப்படிப்பட்ட வெறுப்பை உண்டாக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து அதை சமாளிப்பதற்கான வழி, அதை தீர்ப்பதற்கான வழி மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழி இதுதான். அதற்கு பகரம் வெறுப்பல்ல, நஜீசை போக்குவதற்குண்டான வழி சுத்தமான தண்ணீர் தானே தவிர நஜீஸ் இருக்குதுங்கிறதுக்காக மேலும் நஜீசை கொண்டு அதை சுத்தப்படுத்த முடியாது. நஜீசை சுத்தப்படுத்துவதற்கு நஜீசை சுத்தப்படுத்த நஜீசை கொண்டு சுத்தப்படுத்த முடியாது. நம்முடைய குணங்களால், அணுகுமுறைகளால், நல்ல பண்புகளால், உபகாரத்தால் அதை கொண்டு நாம் மாற்றிவிடலாம். நான் கடந்த வாரம் இலங்கையில இருந்தேன். ஜும்மா அவருடைய நெருக்கத்துல போன காரணத்தினாலே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். அந்த பள்ளி வாசல் தொழுது படித்து விட்டு அங்கே உள்ளவர்கள் சொன்ன செய்தி இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பள்ளியை சுற்றி எந்த இடத்திலும் முஸ்லிம்கள் இல்லை, கொஞ்சம் பேர் தான் முஸ்லிம்கள் இருக்கிறார். இந்த இடமும் சரி, இந்த பள்ளியும் சரி, இதனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள கபிரஸ்தானும் சரி, இந்த பகுதிகள் அனைத்துமே இங்க இருக்கக்கூடிய இங்கே வாழக்கூடிய சிங்களவர்களால் எங்களுக்கு அந்த இடம் அன்பளிப்பாக தரப்பட்டதுன்னு சொன்னார். சொல்ல போதான், அந்த நாட்டிலே பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிற காரணத்தினாலே முஸ்லிம்களின் மீது துவேஷத்தை பரத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அந்த துவேஷத்தின் அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சதிகள் செய்யப்பட்ட நிலையிலே இப்படி ஒரு மனமாற்றம் எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தபொழுது, அருமையானவர்களே, அடுத்து வந்த அந்த கொரோனாவுடைய காலகட்டத்திலே கடுமையான சோதிக்கப்பட்டோம் பல்வேறு நிலைகளில். ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களான நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு, சிங்களவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு பெருவுதவியை நாங்கள் செய்தோம். எங்களுக்கு வந்த அந்த நிலைகளை எல்லாம் பெரிய அளவிலே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்தோம். அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது எங்கே இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதிராக யார் இங்கே அவர் வந்தாலும் சரி, அவர்களை தடுக்கக்கூடிய ஆயுதங்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, ஏர்போர்ட்டுக்கு அருகிலே மிக அழகான ஒரு மஸ்ஜித், அந்த இடத்தை கொடுத்தவர்களும் சரி, நாங்களே கட்டி கொடுக்கிறோம் சொன்னாங்க. நாங்க அதை வேண்டாம், நாங்க கட்டிக்கிறோம் சொன்னோம். நாங்கள் கட்டினோம். இந்த இடத்தை மாத்திரமல்ல, சுற்றி உள்ள இந்த கபிரிஸ்தான் விசாலமான இடம், வந்தால் அவர்கள் கார் பார்க்கிங் செய்வதற்கும் வண்டி நிறுத்துவதற்கெல்லாம் விசாலமான இடம் இருக்கிறது. இவ்வளவு இடத்தையும் அங்கே உள்ள அந்த காணின்னு சொல்றாங்க இல்லையா, அவருடைய நடைமுறையில இந்த இடம் என்பது மிகப்பெரிய விலை உள்ள இடம், ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஆனாலும் கூட அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தார். இங்கே யார் வந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் குணமும் இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மனமாற்றம் துவேஷத்தை உண்டாக்கிய இடத்திலே இப்படிப்பட்ட மனமாற்றங்கள் ஏற்பட்டதற்குண்டான காரணம் என்பது எங்களுடைய அணுகுமுறையும் உபகாரமும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறானே, ஹல் ஜஸாஉல் இஹ்ஸானி இல்லல் இஹ்ஸான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். உபகாரத்திற்கு பதம் உபகாரம் தானே.
உபகாரம் செய்தால் அதற்கு பதிலாக வரக்கூடியது உபகாரம் தானே. எனவே வெறுப்பை வளர்க்கக்கூடிய இடத்திலையும் துவேஷத்தை பரத்தக்கூடிய இடத்திலையும் நீங்கள் அதற்கு பகரமாக அந்த நஜீஸை போக்குவதற்கு சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துங்கள். அந்த வெறுப்பை நீக்குவதற்கு உபகாரங்களை நீங்கள் ஆக்குங்கள். அன்பையும் கருணையும் கொண்டு அப்படிப்பட்ட வெறுப்பை குடும்பங்களிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி சமூக நிலைகளிலேயும் சரி வெறுப்பை வளர்த்தீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு விரோதமான ஒரு செயல், அல்லாஹ்வுக்கு விரோதமான ஒரு செயல். அதே போல் உலகத்தில் யார் வெறுப்பை வளர்க்கிறார்களோ அந்த வெறுப்பு வளர்க்கக்கூடிய வெறுப்பை நீக்குவதற்குண்டான வழி என்பது அன்பினுடைய பரிமாற்றம், உபகாரத்தினுடைய பரிமாற்றம். அதுதான் அந்த வெறுப்பை இல்லாமலாக்குவதற்குண்டான வழி என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் விளங்கும் அறிவை தந்தருள்வானா. யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிராக வெறுப்பை உண்டாக்குவதற்குண்டான முயற்சியை செய்கிறார்களோ அந்த முயற்சியை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அருள்வானா. அவருடைய வெறுப்பினுடைய வளர்ப்பின் நிலையை மாற்றி அன்பையும் சமாதானத்தையும் பரத்தி இந்த நாட்டினுடைய செழுமை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்புரிவானாக. யாரெல்லாம் அப்படிப்பட்ட துவேஷங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவருடைய முயற்சிகளை எல்லாம் அல்லாஹ் உத்தார வீணடித்தருள்வானாக. அவருடைய கெட்ட எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை அவருடைய உள்ளத்திலே போட்டு சுமூகமான ஒரு சூழல், நாட்டிலே நன்மையான ஒரு சூழல் உண்டாகுவதற்குண்டான உயர்ந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.